போகிறதுக்கு முன்னாடி கமலா சமையல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு வரும் அதை டச் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் கமலா சமையல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான உப்பு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்துக்கணும். இந்த அரிசி வந்து இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்டு பாருங்கள், இந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பாருங்கள், ஒரு தேங்காய் அப்படியே எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம அரைக்கலாம். இல்லைனா நம்ம இப்போ நான் வந்து நைட் ஊற வைக்கிறேன், நம்ம காலையில் இதை எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரிசி ஊற வச்சேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அரிசி, சரிங்களா? பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. தேங்காய் பாருங்கள் நல்லா நான் துருவி எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் தேங்காவை அப்படியே துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் கிரைண்டரில் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம், தண்ணி ரொம்ப விடக்கூடாது. தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம லைட்டாக இப்படி தெளித்து தான் விடணும், சரிங்களா? அப்படி கெட்டியாக தான் அரைக்கணும், லைட்டாக தெளிக்கணும், எடுத்து விடணும். நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பாருங்க உப்பு போட்டுடலாம், இதையும் இதுலேயே போட்டுருவோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அரைட்டும், நல்லா நைஸாக அரைட்டும். பாருங்கள் ஒரு பாத்திரம் போட்டுக்கோங்க, இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரம். நம்ம அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதே மெஷர்மெண்ட் கிளாஸில் ஒரு 5 இல்லைனா 5½ கிளாஸ் வாட்டர் நம்ம இதில் விட்டுறணும். நல்ல ஒரு கொதி வரணும், சரிங்களா? அது அரைகிறதுக்குள்ளே இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். போட்டாச்சு, இதுதான் பதம், கெட்டியாக அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம் மாவை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மாவு எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணணும். இது ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒரு இது பிடிச்சி இந்த விரல் பதியணும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இன்னொன்று பிடிச்சி காட்டுறேன், இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அழகாக கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இது நல்லா இப்படி பண்ணி இப்படி நம்ம விரல் பதியணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சி காட்டுறேன், இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போட்டவுடனே கரண்டி போட வேணாம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்குது, இதை அப்படியே கிளறி விடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் அடுத்த செட்டு இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ நம்ம அடுத்தது போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டாக எல்லாமாவும் பண்ணி பண்ணி ஒரு ஒரு கொதி வந்தோடனே போட்டுக்கிட்டே வரணும்.
பாருங்கள் எல்லா மாவியும் கொழுக்கட்டை பிடிச்சி போட்டாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு பார்த்தீங்களா. நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் முடிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம், பரிமாறிடலாம். சூப்பரான எம்மியான ஒரு உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடும்போது நீங்கள் அந்த வாட்டரோடு சேர்த்து சாப்பிடணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லேடிஸுங்களுக்கெலாம் இது ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆலின் போட்டு வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் இந்த மாதிரி ஹெல்த்தான ரெசிபீஸ் எல்லாம் நிறைய நான் போடுவேன், பார்க்கலாம் நீங்கள். Until then, bye from Kamala Samayal Tamil. Bye.